திருநாவுடைய பெரிவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வ வியாபி பெரிவா, சரணம் மாயப்பிறப்பருக்கும் மகா பெரிவாடி போற்றி. பெரியா விஷயத்தை கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் இதுலேயும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. சாதாரணமாக பக்தர்களோட அனுபவம் மாதிரி தான் இருக்குது விஷயங்கள். பார்த்தோம்னா அந்தந்த பக்தர்கள் ஏற்பட்ட தனிப்பட்ட அனுபவம் தான் அது. ஆனால் அதில் பெரியவாளோட தெய்வீகத்தன்மை, ஈஸ்வர குணம், அவளோட சர்வஜத்துவம், அவள் எப்படி சர்வவியாபியாக இருக்காங்கிற பல விஷயங்கள் நமக்கு ஆச்சரியமாக தெரியறது. இதெல்லாம் கிரகிச்சின்ன மாமாரை எப்படி சொல்லிகிட்டு இருக்காங்கிறது நமக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கறது. அந்த ரீதியில் பக்தர்களோட அனுபவத்தை பார்க்குற ரீதியில் இன்றைக்கி ஆந்திராவை சேர்ந்த குருஜாடா விஸ்வநாத சாஸ்திரி அவர்களோட அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். 10 வருஷம் முன்னாடி பெரியவா தெனாலியில் இருந்தபோது தாடேப்பள்ளி ராகவ நாராயண சாஸ்திரியில் தரிசனம் பண்ணிட்டார். அவர் தரிசனம் பண்ணும்போது அந்த விஷயத்தை தான் இப்போ குருஜாடா விஸ்வநாத சாஸ்திரி எடுத்து சொல்கிறார். அந்த தாடேப்பள்ளி நாராயண சாஸ்திரிகள் தரிசனம் பண்ணபோது பெரியவா அவரை பார்த்து, உங்கள் அப்பா தெலுங்கில் ராமாயணம் எழுதியிருக்காளே, அதுலேயும் சில பாடல்களை பாடேன் அப்படின்னா, அவர் அப்பா எழுதின ராமாயணத்தில் அவருக்கு இவருக்கு நன்னா பாண்டித்யம் இருக்கிற பாடல்களை பாடினார். கத்தியம்னு சொல்லுவாள் அந்த ரீதியில் அந்த ஸ்லோகங்களே ஒரு ராகத்தோடு சொல்கிறது, அந்த மாதிரி தெலுங்குலேயே அந்த பாட்டை சொன்னார். இன்னொரு வாட்டி சொல்லு அப்படின்னா, இன்னொரு வாட்டியும் சொன்னார். ரெண்டு வாட்டி சொன்ன அப்புறம் எனக்கோசம் இன்னொரு வாட்டி சொல்லேன் அப்படி மூணாவது வாட்டி பெரியவா கேட்டால், மூணாவது வாட்டி அந்த ஸ்லோகங்களை சொன்னார். பெரியவா கேட்டு சொன்னால், நான் சம்ஸ்கிருதத்துலேருந்து பல மொழிகளில் சுமார் 70-80 ராமாயண புஸ்தகங்களை பார்த்துருக்கேன். ஒவ்வொன்றுத்தையும் ஒவ்வொரு காவிய விசேஷம், ஒவ்வொரு தனிப்பட்ட இனிமை அதில் இருக்கும். ராமாயணத்தை எடுத்து அவள் எழுதுகிற போது அந்த வால்மீகி ராமாயணம் மூலமாக இருந்தாலும் அது எடுத்து சொல்கிற விதங்கள் இருக்கே, அந்தந்த கவிகளோட கவித்திரம், அவங்களோட பக்தி, அவங்க ராமரை பார்க்குற அந்த ராமாயணத்தை பார்க்குற அந்த பார்வை, இதெல்லாம் இனிமையாகவும் ரொம்ப மனசு நெகிழ்ச்சியாகவும் இருக்கும். நான் அந்த மாதிரி 70-80 ராமாயணத்தை பல மொழிகளில், சம்ஸ்கிருதத்துலேயும் பல மொழிகளில் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி உங்கள் அப்பா எழுதின இந்த தெலுங்கில் எழுதின ராமாயணங்களும் அம்மா ரொம்ப இனிமையாக இருக்குது, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது நான் வந்து உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாம் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா பெரியவா. அந்த சமயத்தில் அங்கேயும் ஒருத்தர் வந்தார். பெரியவாளை தரிசனம் பண்ணுறது கர்நாடகாவிலேருந்து சில பேர் வந்திருக்கா, பெரியவாளை பார்க்கணும்னு சொல்கிறா அப்படின்னு வந்து குறுக்க வந்து சொன்னார். பெரியவா அவர் பார்த்து சொன்னால், நான் இப்போ ராமாயணத்தை கேட்டுருக்கேன், ராமாயணத்தை பற்றி பேசின்னு இருக்கேன். இப்போ நான் யாரையும் என்னால் பார்க்க முடியாது. ராமாயணத்தை பார்த்துட்டு இருக்கிற போது, ராமாயணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிற போது நான் வேறு யாரையும் இப்போ பார்க்க முடியாது. அவளுக்கு என்னை பார்த்து தான் ஆனும்னா கொஞ்சம் தங்கி இருந்து என்னை பார்த்துட்டு போக சொல்லு. இல்லை, அவளுக்கு வேறு ஏதாவது வேலை இருக்குன்னா அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து என்னை பார்த்துட்டு போக சொல்லு, வேறு வழி இல்லை அப்படின்ட்டா பெரியவா. என்னடா சுவாமிகள் இப்படி கொஞ்சம் கடினமாகவே பதில் சொல்கிறாரே அப்படின்னு இந்த சாட்சிகளுக்கு ஆச்சரியமாக இருந்ததுன்னு, இப்படி பேசுகிறாளே பெரியவா, கடினமாக பேசுகிறாளே, ராமாயணத்தை கேட்குறது இப்படி பேசுகிறாளே அப்படின்னு. அடுத்த நிமிஷம் பெரியவா மனசு முகம் மலர்ந்து இவர்கிட்ட கேட்குறா, அந்த ராமாயணம் அவங்க அப்பா இந்த ராமாயணத்தோட பிரதி இருக்கணும், அவங்ககிட்ட இருந்ததுன்னா எனக்கு ஒரு பிரதி கொடுத்துட்டு போயேன் அப்படின்னா இவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னடா ராமாயணத்தோட பிரதியை பெரியவா கேட்குறாளே, அது தெலுங்கில் எழுதப்பட்ட ராமாயணம், இவன் என்ன பண்ணுவா அதை வச்சுட்டு, உனக்கு தெலுங்கு தெரியுமா, பாவ தெலுங்கு படிப்பாளா, என்ன பண்ணுவா, சரி பெரியவா கேட்குறா கொடுத்துருவோம், நம்ம என்ன அவள் கேட்டால் கொடுத்தேனானு, அவள் கேட்குறா ஒரு பதியை கொடுப்போம், அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் மனசில் சந்தேகம்லாம் இருக்குது, வெளியில் அப்படிலாம் சொல்லாமல் நான் பெரியவாட்டு சேர்க்குறேன், பெரியவா வச்சு என்ன பண்ண போகிறா அப்படின்னு கேட்டான். ஓ, எனக்கு தெலுங்கு தெரியுமோ தெரியாதோ, தெலுங்கு தெரியாதோ நான் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், தெலுங்கு லிபி எனக்கு தெரியாதோ என்னமோ நான் வச்சு என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறியா, எனக்கு வேறு ஒன்றும் சொல்ல வேண்டாம், நீ ரொம்ப நல்லா இருக்கு அந்த ராமாயண ஸ்லோகங்களை கேட்கறதுக்கு, அதை வச்சுட்டு என்னால் முடிஞ்சது தினமும் 2 புஷ்பத்தை போட்டு போகிறேன், அவ்வளோ தானே, ராமாயணம் தானே, ராமர் ஈஸ்வரனோட கதை தானே அது, நான் அதில் 2 புஸ்தகம் 2 புஷ்பத்தை போட்டுட்டு போகிறேனே, அதுக்காது கூட அப்படின்னா இந்த சாட்சிகளுக்கு மனசு நெகிழ்ந்து போயிடுத்து. என்ன மனசு பார்த்தியா பெரியவாளுக்கு, எப்படி பேசுகிறா பார்த்தியாவா, ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு அவள் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஆச்சரியப்பட்டுட்டு மறுநாள் கொண்டு வந்து அந்த புஸ்தகத்தை பெரியவாட்டை வச்சுட்டு போயிட்டார்.
கொஞ்ச நாள் கழித்து ஒரு கேம்ப், சில மாதங்கள் கழித்து ஒரு கேம்புக்கு போனால் இவர் போகிற போது பெரியவா பாடின்னு இருந்தா, கத்தியமாக பாடின்னு இருந்தா. என்ன பாடின்னு இருந்தா அப்படின்னா, இவ அப்பா எழுதிய ராமாயணத்துலேருந்து சில தெலுங்கு ஸ்லோகங்களை கத்தியமாக பாடின்னு இருந்தா. இவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன ஆச்சரியம்னா, ரெண்டு ஆச்சரியம். ஒன்று, பெரியவா பாடின அந்த பாட்டுகள்லாம் இவ அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அவள் அப்பா அடிக்கடி அந்த பாட்டுகளை பாடி பாடி ரசிப்பாள். அந்த மாதிரி பாட்டு பாடின்னு இருக்கா, அதே ஸ்லோகங்களை பெரியவா எடுத்து பாடின்னு இருக்கா. இவ அப்பாவுக்கு எந்த பாட்டுகள் பிடிக்குமோ, அவர் எழுதின ராமாயணத்தே அவருக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை பெரியவா எடுத்து பாடின்னு இருக்கா. அது ஒரு ஆச்சரியம். ரெண்டாவது ஆச்சரியம் என்னென்னா, இவ அப்பா எப்படி பாடுவாளோ, ஒத்தொத்தருக்கு கத்தியமாக இருந்தாலும் ஒவ்வொரு விதானத்தில் சொல்லுவாளோன்னு ஸ்லோகம் சொல்கிறதோ. இப்போ சேங்காதிபுரம் தீக்ஷர்னா அவர் சொல்கிற பாணின்னு ஒன்று இருக்கணும், அதுக்கப்புறம் அதை நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணலாம், அது வேறு. ஆனால் அந்த பாணி அவரோட பாணி இல்லையாது, சொல்கிற விதங்கள்லாம் இருக்கணும், ஏற்ற இறக்கலாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி இந்த சாஸ்திரிகளோட அப்பா அந்த ஸ்லோகங்களை எப்படி சொல்லுவாரோ, எந்த ஏத்த இறக்கத்தோட எந்த எந்த ராகத்தில் எப்படி பாடுவாரோ, அதே மாதிரி உச்சஸ்தாயின உச்சஸ்தாயி குறைச்சல்னா குறைச்சி அப்படியே பாடிட்டு இருந்தா. இவருக்கு ஆச்சரியத்தோட பிரமிப்பு. இவருக்கு அப்படியே அப்பாவோட பாட்டு இவாளுக்கு எப்படி தெரியும், அப்பாவோட எப்படி பாடுறோட அதையே பாடுறாளே, அப்பாவுக்கு பிடிச்ச பாட்டுகள் அவ்வளோ பெரிய ராமாயண கதையிலேருந்து அந்த பாட்டுகள் எடுத்து எப்படி பாடுறாய்வா, அவருக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா பெரியவா அப்பாவை பார்த்ததே இல்லை, அவள் அப்பா பெரியவாள் தர்சனம் பண்ணதே இல்லை. அவள் அப்பா காலமாக பல வருஷங்கள் ஆயிடுச்சு. இவரோட இந்த சாஸ்திரிகளோட சின்ன வயசில் பால்யத்தில் நடந்த விஷயந்தான் இது. அதனால் அவளுக்கு தெரியாது. பார்க்காத ஒரு புலவரோட பாட்டுகளை, அவருக்கு எந்த பாட்டுகள்லாம் அவ்வளோ ஸ்லோகங்களில் பிடிக்குமோ அந்த பாட்டை இவா எப்படி பாடினா, முன்னாடி சந்தேகம் வேறு. ராமாயண புஸ்தகம் கேட்டு கொடுத்தா அவர் என்ன பண்ணுவான்னு சந்தேகம் கேட்டு, நான் ரெண்டு புஷ்பம் நான் என்னப்பா பண்ண போகிறேன், அது மேலே ரெண்டு புஷ்பத்தை போட்டுட்டு போகிறேன், வேறு என்ன பண்ண முடியும் சொல்லு அப்படின்னு அவளுக்கே உரிய ஒரு 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 எளிமையான பதில் வேறு அதுக்கு. அந்த பாட்டை பாடுறா, இவ அப்பா பாடின ரீதியில் பாடுறா, அவளோட சர்வஜ்ஞத்துவம் தெரியறது. அதில் பார்த்த மாத்திரத்தை அதை சொல்லக்கூடிய, அதை திருப்பி பாடக்கூடிய சர்வஜ்ஞத்துவம் ராமாயணம் தானே. ராமர் பற்றி பாடுற போது சாட்சாத் ராமனாக இருக்கிற மகாபிரபுவுக்கு அந்த பாட்டை கேட்க மாட்டாளா, திரும்பி அதை பாடுறதா கஷ்டம். எவ்வளோ யோஜனம்னா பல விஷயங்கள் நமக்கு மனசுலேருந்து இது தோண வைக்கிறது. பெரியவா சாட்சாத் ராமனாக கேட்டிருக்கணும், இல்லை பாடினவரோட பக்தி அவ்வளோ பூர்வமாக இருந்ததுனால பெரியவா அவர் பாடினவர் கூடவே இருந்திருக்கணும். காலம், முன்காலம், பிற்காலம், அதெல்லாம் நமக்கு பொருத்தமே தவிர்த்து சுவாமிக்கு பொருத்தம் இல்லை. சுவாமி எல்லா ராமருக்கு எந்த காலம் நமக்கு 10வது தலைமை முன்னாடியும் ராமர் இருந்தார், நமக்கு 10 தலைமை கழிச்சு ராமருக்கு தான் போகிறார். அவளுக்கு காலம்லாம் சம்பந்தமே இல்லை ஈஸ்வரனுக்கு. அது தெரியறது பெரியவாளோட சர்வஜ்ஞத்துவம், பெரியவா சாட்சாத் ஈஸ்வரன் அப்படிங்கிறது ஒரு சாதாரண நிகழ்ச்சியிலேருந்து நம்ம கிரகிச்சக்கூடிய ஒரு பெரிய நிகழ்ச்சியாக இது அமைகிறது. மாமா இதுதான் ரொம்ப சொல்லுவாள், பெரியவா ஈஸ்வரன்டாவா. அவள் சர்வஜத்வன்னா வெறுமை எல்லாம் தெரிஞ்சவன் மாத்திரம் இல்லை, அவள்கிட்ட சர்வ ஐஸ்வர்யமும் இருக்குது. எல்லா விதமான ஐஸ்வர்யம், கல்வி ஐஸ்வர்யம், செல்வ ஐஸ்வர்யம், பணம், எல்லாம் என்ன வேணும் நமக்கு வசதிகள், அவள் நினச்ச மாத்திரம் தான் அவளை சிருஷ்டி பண்ண முடியும். ஏன்னா எதுவுமே இல்லாமல் எளிமையாக வாழறது அவளோட பிறவி குணம், ஈஸ்வரனோட கல்யாண குணம் போகணும். அது ஈஸ்வரனுக்கு சொல்கிறது தேவாரம் சொல்லுது, மாமா ரொம்ப புகழ்ந்து சொல்லுவான் அந்த வரிகளை. எளிவந்த பிரானே அப்படின்னு அந்த அந்த பாட்டு சொல்லும். பரமேஸ்வரோட குணம் என்னென்னா ரொம்ப எளிமையானவர். காட்டில் அந்த சுடலை பொடியை பூசிட்டு சுடுகாட்டில் உட்காந்துருக்கார் சௌக்கியமாக. என்ன கட்டின்னு இருக்காருன்னா புலித்தோலை, முரட்டு புலித்தோலை கட்டின்னு உட்காந்துருக்கார் சௌக்கியமாக. அவருக்குன்னு ஒரு மாடை மாளிகை, கூட கோபுரங்கள் எதுவும் வச்சுக்கலாம். நினச்சா சுட்டி பண்ணிக்க முடியும், அது வேறு. அந்த மாதிரி அப்படி ஈஸ்வரனோட அந்த எளிமையான குணம் மாதிரி பெரியவா எளிமையானவர், ஆனால் எல்லாம் தெரிஞ்சவர், எல்லா பலமும் இருக்கிறவர், ஆனால் மகா எளிமையார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு முரண். அந்த முரணுக்கு மகான்களுக்கு மாத்திரம் தட்டுப்படுற அந்த அந்த அதிசயமான குணத்துக்கு, மாமா மாதிரி இருக்கிற மகான்களுக்கு அந்த குணம், பெரியவா குணம் நிறைய அவளுக்கு கண்ணப்பட்டுகிட்டே இருக்கும். அந்த குணம் இவர் சொல்கிற இந்த நிகழ்ச்சியிலேயே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. பெரியவாட்ட பக்தி பண்ணி ஸ்ரத்தையாக இருந்தோன்னா பெரியவா அனுகிரகத்தில் மாமா ஆசீர்வாதத்தில் பரமக்ஷேமத்தை நம்ம அடையணும். அதுக்கு பெரியவா அனுகிரகம் பண்ணும், மாமா ஆசீர்வாதம் பிரார்த்தனை பண்ணிப்போம். தென்னாவோட பெரியவா போற்றி, என்ன ஆண்டவர்க்கும் நிறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி பெரியவா ஆச்சரணம் மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி. இவரோட நிகழ்ச்சியிலேயே
இந்த குர்ஜாடா விஷ்ணுவாச்சாரிய நிகழ்ச்சி இன்னொரு நிகழ்ச்சி. இவன் அப்பா வந்து சேஷாச்சல சர்மான, குர்ஜாடா சேஷாசல சர்மான அவர் பேர். அவர் பெரியவாட்டை சேர்க்கறதுக்கு ரொம்ப பிரியத்தோடு தங்கத்தில் புஷ்பம் மாதிரி பண்ணிட்டு, அந்த சிறு புஷ்பங்கள் மாதிரி பண்ணி பாத பூஜை பண்ணணும்னு ஆசையோடு பெரியவாட்டை போனான். இதை பெரியவாட்டை சொல்கிறதுக்கு ஒரு பயம், எப்படி சொல்கிறது அப்படின்னு பயம். 108 புஷ்பங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கார் அவர். உள்ளே நுழையிற போது, பெரியவாட்டை நுழையிற போது பெரியவா சிரிச்சுட்டே வேலை பார்த்து கேட்டாலாம், என்ன தங்க புஷ்பங்களை ஒன்று வந்துருக்கிறியா எதுக்கு அப்படின்னாலாம், இவர் விக்கிச்சு போயிட்டு இருக்கு, நம்ம கவரில் போட்டு பத்திரமா கொண்டு வந்துருக்கோம், எப்படி பெரியவாடு தெரியுது அப்படின்னு. ஆமாம், சாதாரண புஷ்பங்கள் என்ன வாசனை புஷ்பங்கள்னால வாடி போயிடும், தங்க புஷ்பம் வாடாதே, பெரியவாளுக்கு பால பூஜை இதால் பண்ணணும் ஆசையாக இருக்குது, அதனால் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாலாம். பெரியவா உடனே, எவ்வளோ கொண்டுருக்க, 111 புஷ்பம் கொண்டுருக்கியோ அப்படின்னாலாம். உடனே அவள் அப்பா சொன்னால், சேஷராய் சாட்சியம் சொன்னார், இல்லை இல்லை 108 புஷ்பம் தான் கொண்டு வந்திருக்கேன். இல்லையே 111 இருக்கே, எண்ணிப்பார் அப்படின்னாலாம். உடனே பெரியவா முன்னாடியே ஒரு தட்டலை போட்டு எண்ணினாலாம். எண்ணியா 111 புஷ்பம் இருக்குது, ஆச்சரியமாக வந்து தான் இருக்குது. நம்ம 108 சொன்னோம், 108 தான் பணம் கொடுத்தோம், இப்படி 111 வந்தது. அது சரி, நம்மள்ட்ட 111 வந்தது, பெரியவாளுக்கு எப்படி தெரியும், என்ன ஆச்சரியமாக இருக்குது. உள்ளே நுழையிற போதே புஷ்பம் தங்க புஷ்பம் கொண்டு வந்துருக்கியான்னு கேட்குறா. இப்போ என்னடா, 111 கரெக்டாக 108 111 தான் இருக்குது, ஆச்சரியமாக இருந்தது இருக்குது. ரொம்ப திக்கிச்சு விக்கிச்சு போயிட்டார். அப்புறம் பெரியவாட்டை அர்ப்பணம் பண்ணிவிட்டு, அப்புறம் அந்த பண்ண அந்த இவனை போய் பார்த்து கேட்டார், என்னப்பா நீ அவனுக்கு எவ்வளோ பண்ண சொன்னேன், இந்த பொற்கொள்ளனை போய் கேட்டிருக்கார், 108 பண்ண நீ அப்படின்னு. சாமி, சாதாரணமாக நீ எவ்வளோ சொல்கிறீங்களோ அவ்வளோதான் பண்ணுவேன், 108 தான் பண்ணணும், ஆனால் நீ சின்ன புஷ்பம் 1-2 தட்டுக்கிட்டு போயிடும், அதுக்கோசரம் குறையக்கூடாது, எண்ணிக்கை குறையக்கூடாதுங்கிறதுக்கோசரம் நானாக 3 சேர்த்து 111 சேர்த்துருக்கேன் அப்படின்னா. ஆச்சரியமாக போச்சு இருக்கு, அப்படி சேர்த்தது இவாளுக்கு எப்படி தெரியும், இவள் எப்போ பார்த்தா அது ஒன்றுமே புரியல. மறுபடியும் அந்த ஈஸ்வரனோட அவளோட சர்வக்கியத்துவங்கிறது மறுபடியும் ஃப்ளாஷ் ஆகுது. இது என்னமோ நேர வந்து வஸ்துவை சேர்க்கிற வாழ்க்கையோ இல்லை ஒரு கிரந்தத்தை சேர்க்கிற வாழ்க்கையோ நினச்சிக்கூடாது, நம்ம மனசில் நினச்சா கூட அவளுக்கு இது தெரிஞ்சிடும். மாமா சொல்லிகிட்டே இருப்பாள், பெரியவா ரிக்ஷாவை பிடிச்சுன்னு மெதுவாக நடந்து வந்துட்டே இருப்பாள், பின்னாடி ஒரு 30-40 பேர் பெரியவா பின்னாடியே வந்துட்டுருப்பா, எங்கே போனாலும் கூட்டம் என்ன அவளுக்கு எப்போ மனுஷா கூட்டம் இருக்கும். அப்படி திரும்பி அப்படி திடீர்னு போயிட்டு அப்படி டக்குன்னு அப்படி நின்று அப்படி திரும்பி ஒரு பார்வை பாப்பா ஒருத்தர் அந்த கூட்டத்தில் ஒருத்தர் பாப்பா, மாமா சொல்லுவா கண்டிப்பாக அந்த சமயத்தில் அந்த அந்த பா யாரை பார்க்குறாளோ அவளோட எண்ணம் ஒன்று இருந்திருக்கணும், அது நல்ல எண்ணமாகவும் இருக்கலாம் எப்படியான இருந்திருக்கலாம், ஆனால் அது எண்ணால் இருந்திருக்கும், அதனால அந்த பார்வை ஏன் பார்க்குறோங்கிறது அவளுக்கு தான் தெரியும், பார்க்கப்படுறவனுக்கு ஈஸ்வரன் அனுக்குறது தான் அவனுக்கு புரியும். சர்வஜ்ஞனவா, எல்லாம் அறிஞ்சவா வா அப்படின்னு மாமா சந்தோஷமாக சொல்லுவாள். அந்த சர்வஜத்தோட சாயலை ரெண்டு தேவலை தேவ சின்ன விஷயமா இருந்தாலும் ஆழமான விஷயத்துக்கு இது ஒரு பெரிய நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்குது. அப்பேற்பட்ட ஈஸ்வரன் பக்தி பண்ணி பரம அனுகிரகத்தை அடையணும், பெரியவா நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். பிரதோஷமாக மாதிரி பக்தி நோக்கணும், பெரியவா பிரதோஷமாக பிரார்த்தனை பண்ணிப்போம். தென்னாடு பிரிவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி பெரியவா ஆச்சரணம், மாயப்பிறப்பருக்கும் மகாபிரியவாடி போற்றி.